பால் உணர்வு பக்குவம் பெற பால் இன்றைய சூழ்நிலையில் செக்ஸுவல் தாட்ஸ்ன்ற மாதிரி அடலசன்ஸ்பிரியில் பலருக்கு பல்வேறு மன சிக்கல்கள் புரியாத புதிர்கள் இது போன்று மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பருவமாக இருக்கு அதனால் பல தொலைக்காட்சி மீடியாக்கள் அதே போன்று பல்வேறு சூழ்நிலையில் மாணவர்கள் வளர்கின்ற பருவத்திலே மனசை சிதறடிக்கணும்னு பல சூழ்நிலை இருக்கின்றாலே ஆளுநர் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த ஆசனம் வந்து பெரிதும் துணை செய்கிறது இந்த பாலுணர்வுனை நாம் சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க ஒரு முதுமொழி நம்ம எந்த விதமான காட்சிகளையும் எந்த விதமான செயல்பாடுகளையும் அதுக்கடி நமக்குள்ளே செலுத்துகிறோமோ அந்த எண்ண உணர்வுகள் தான் பாலுணருக்கு சிக்கல்களாகவும் புதுதிகளாகவும் ஆகிடும் அதனால் எண்ணங்கள் வந்து நாம் உருவாக்கக்கூடியதோ நாமக்குள்ளே போகக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாகவும் நல்ல செய்திகளாகவும் இருந்தால் நம்முடைய எண்ணங்களே நம்மளை வந்து வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் பாலுணர்வு பக்குவம் பெற வேண்டுமானால் பாலுணர்வு சார்ந்த சிந்தனைகளில் வந்து அதிக அளவில் நாட்டம் செல்ல வாழ்க்கையில் எந்த குறிக்கோளை அடையணுமோ எந்த ஒரு நல்ல லட்சியத்தை அடையணுமோ அந்த சிந்தனையோடு பயணப்படும் அது சார்ந்த நூல்களும் சார்ந்த நண்பர்கள் வட்டத்தையும் நாம் பெருகிக்கொள்ள வேண்டும் அது போன்ற பாலுணர்வு சிக்கல்கள் வருவதற்கு தீர்ப்பதற்காக இந்த நல்ல ஒரு ஆசனம் இருக்கு அது வந்து ஆசனம்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு முதிரைன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பீனியல் பிற்யூட்டி தைராய்டு பாரா தைராய்டு அதே போன்று கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது முக்கியமான ஒரு நாளமில்லா சிறப்புகள் இருக்குது அதில் பீனியல் பிற்யூட்டிலிருந்து அது சார்ந்து இருக்கக்கூடிய அமிலங்கள் வந்து உடலுக்குள்ளே பரவி அந்த சுரப்பிகளை சுரக்கின்ற நீர் வழியாக சேர்ந்து நம்முடைய பாலியல் உறுப்புகளுக்கு சென்று மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது யோக பயிற்சியில் விபரீத கரணி முத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி செய்யும் பொழுது பீனியல் பிற்றூட்டிலிருந்து உருவாகக்கூடிய அந்த நல்ல ஒரு அமிலத்தன்மையான நீர் வந்து உடலுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி எப்பொழுதும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு துணை செய்கிறது அந்த ஆசனம் வந்து விபரீத கர்ணி முத்திரை இது பீனியல் பிற்று தைராய்டு பாராத்தேடர் பாலியல் உறுப்புகளுக்கு பக்குவம் படுத்தக்கூடிய அருமையான ஒரு ஆசன நிலையில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து சாதாரணமாக மல்லாந்து படுத்துறோம் இரண்டு கால்களையும் மடித்துவிட்டு இது வந்து தயார் நிலை அது ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணால் பயிற்சி செய்யும்போது அவசரத்தோடோ அல்லது வேகமாகவோ பயிற்சி பண்ணால் இந்த பயிற்சியினுடைய நோக்கம் வந்து பீனியல் பிட்யூட்டி தைராய்டு இதில் நல்ல தூண்டு விடப்பட்டு அதற்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த பாலியல் சார்ந்த தீர்வுகளை காண்பதற்கான ஒரு அற்புதமான முத்திரை விபரீத கரணி முத்திரை தயார் நிலை மெதுவாக ரெண்டு காலிகளையும் உயர்த்தி இந்த கால் விரல் கண்களுக்கு நேராகவும் இடுப்பு பகுதி சற்று வளைந்தும் போன்று கண்களுக்கு நேராக கால் வரகல் வருகிறது இதுபோன்று செய்யப்படும் பொழுது இந்த பீனியல் பிட்யூட்டி தைராய்டு இந்த சுரப்பிகளை நன்கு இயக்கி இந்த சுரப்பிகளின் வாயிலாக வரக்கூடிய ரசாயன மாற்றங்கள் எண்ணங்கள் உடலுக்குள்ளே நல்ல எல்லா இடத்துலையும் பரவி மனசை ஒரு அமைதிப்படுத்தி அந்த பால் உணர்வு சிந்தனைகளை படிப்படியாக வந்து நல்ல விதத்தில் முறைப்படுத்தக்கூடிய இந்த ஆசனம் உதவி செய்கிறது இது விபரீத கரணி முத்திரைன்னு பேர் இந்த விபரீதகரண முத்திரையில் மெதுவாக ரெண்டு கால்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறோம் இப்படி பக்கவாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இதுபோன்று செய்யும் பொழுது எண்ணங்கள் சிதறாமல் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கிற மாதிரி இந்த ஆசனத்தின் வாயிலாக முத்திரையின் வாயிலாக உடலுக்குள்ள இரத்த ஓட்டத்தில் நல்லவித மாற்றத்தை ஏற்படுத்தும் மீண்டும் கைகளை மெதுவாக இறக்கி கால்களை இறக்கி மெதுவாக வந்துடும் இது விபரீத கரணி முத்திரை பால்வனூறு ஏற்படும் பொழுது அதிவேகமாக எப்படி வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வயதில் இந்த உணர்வுகள் வந்து அதிகம் மேலோங்கும் இந்த இளமை பருவத்திலே யோக பயிற்சியை வந்து அவங்க முறையாக கற்றுக்கொண்டால் அந்த இளமையில் ஏற்படக்கூடிய வயது மாற்றத்தின் காரணமாக பாலுணர்வு மாற்றத்திற்காக மன சிதறுகள் ஏற்பட்டு சமுதாயத்தில் பல்வேறு தீமைகள் ஏற்படாமல் காப்பாற்றிக்கொள்ள இந்த விபரீத காரணி முத்திரை வந்து பெரிதும் துணை செய்கிறது மீண்டும் ஒரு முறை இரண்டு பாதங்களையும் ஒன்றாக சேர்த்துறோம் இரண்டு கைகளையும் பக்கவட்டில் பிடித்துக்கொண்டு மெதுவாக கால்களை விடுப்பு மேலாக தூக்குறோம் இரத்தத்தினுடைய ஓட்டத்தை மீண்டும் ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி சிறுநீரகங்கள் முதுகெலும்பு கழுத்து இப்பொழுது மெதுவாக கால்களை சுழற்றப்படும் பொழுது இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நச்சுத்தன்மையும் இந்த விபரீத கருணை மாற்றுகிறது பாலுநூறு பக்குவம் பெற வேண்டுமானால் இந்த விபரீத கரணை முதிரை குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வினாடிலிருந்து அதாவது ஒரு நிமிஷம் வரைக்கும் பயிற்சி செய்யலாம் முடியாதவங்க படிப்படியாக வந்து ஒரு நிலை செய்து முயற்சி பண்ணிவிட்டு மீண்டும் இந்த முழுமையான நிலைக்கு வரலாம் அதன் பிறகு கால்களை அசைக்கூடிய பயிற்சி செய்யலாம் மீண்டும் ஓய்வு நிலைக்கு வருகின்றோம் இந்த ஆசனம் விபரீத கரணி முத்திரை ஆசனம் பெயர் இந்த ஆசனத்திலையும் வருகிறது அதே போன்று ஆசனங்களோடு சேர்ந்து முத்திரைகளும் வருகிறது கால்களை அசைக்கப்படும் பொழுது அந்த அசைவின் வாயிலாக சிறுநீரகங்கள் அது மாதிரி டெஸ்டின்னு சொல்லக்கூடிய முத்திரை இவைகள் எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல சக்தியை கொடுத்து தவறான வழியில் பால் உணர்வு பிரச்சனையால் அலைபாயாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கு இந்த விபரீத கர்ணி பெரிதும் துணை செய்கிறது இந்த விபரீத கர்ணி முனை பெரும்பாலும் வயிறு காலியாக இருக்கும் பொழுது காலை நேரம் மாலை நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாடுகள் துவங்கி அதிகபட்சமாக ஒரு நிமிடங்கள் வரி செய்யலாம் செய்யும் பொழுது வந்து நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே உடம்புக்குள்ளே எல்லா பகுதிக்கும் நல்ல ரத்தோட்டம் பாய்கிறது இந்த சிந்தனைகள் எல்லாம் படிப்படியாக குறைகிறது என்ற உணர்வோடு செய்யும் பொழுது சிறப்பான பயனை தரும் இது விபரீத கரணி முத்திரை என்று பெயர் உணர்வு பிரச்சனை நிச்சயமாக வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை பலருக்கும் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கிறது குழந்தை பருவத்திலே யோக பயிற்சியை கற்றுக்கொண்டால் வயதான பருவத்திலும் போன்று வயது வந்த பருவத்திலும் சிறப்பான ஒரு கவசமாக இருக்கும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இந்த விபரீத கர்ணி முத்திரையத்தின தினசரி ஒரு சில நிமிடங்கள் சேருங்க நிச்சயமாக உங்கள் மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இந்த வாழ்க்கை மாற்றம் மட்டுமில்லை நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்க உயர்ந்த குறிக்கோள் அதை நிச்சயமாக இந்த ஆசனத்தின் வாயிலாக நீங்கள் அடைய முடியும்